हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू आइडेंटिटी तमिलन चैनल। இன்னைக்கு நாம இந்த வீடியோல சோலார் சிஸ்டத்துல இருக்க 4th பிளானட்டான மார்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சோலார் சிஸ்டத்தில் முன்னாடி 9 பிளானட்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த 9th பிளானட்டான ப்ளூட்டோவை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து டோட்டலாக 8 பிளானட்ஸ் இருக்குது. அதில் சூரியன்லேருந்து இருக்கிற ஃபஸ்ட்டு 4 பிளானட்ஸான வீனஸ், மெர்குரி, வீனஸ், அர்த், மார்ஸ் இதெல்லாம் வந்து டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதோட சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ராக்கியாக இருக்கிறதுனால டெரஸ்ட்ரியல் பிளானட். அதுக்கப்புறம் இருக்கிற 4 பிளானட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் பிளானட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து அந்த பிளானட்ஸ் எல்லாமே வந்து ஹீலியம், ஹைட்ரஜன் அந்த மாதிரி கேஸஸால் மேடப் ஆகிருக்கிறதுனால வந்து அதெல்லாம் வந்து கேஸ் பிளானட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 அதை இதில் வந்து முக்கியமாக நம்ம வந்து மார்ஸை பற்றி ஏன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சோலார் சிஸ்டத்திலே ஏர்த்துக்கு அப்புறம் சர்வைவல் பிளானட்டாக வந்து கன்சிடர் பண்ணுறது வந்து மார்ஸ் தான். அதாவது மனிதன் வந்து உயிர் வாழ தகுதி உள்ளதாக வந்து ஏர்த்துக்கு அப்புறம் கன்சிடர் பண்ணுறது வந்து மார்ஸ் தான். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்ஸ் வந்து சூரிய குடும்பத்தில் 4th பிளானெட்டு. அதே மாதிரி சூரிய குடும்பத்திலே ஃபஸ்ட் இருக்கிறதுலே சின்னதான பிளானெட்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மெர்குரி தான். மெர்குரிக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானெட் வந்து பார்த்திங்கன்னா மார்ஸு. அது வந்து ரெட் பிளானெட்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் அங்கே இருக்கிற சர்ஃபேஸில் வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அயனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகி அயன் ஆக்சைடு ப்ராசஸ் மூலயமா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த பிளானெட்டே ரெட் கலரில் தான் இருக்கும். அதனால் அது வந்து ரெட் பிளானெட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்த்தில் இருக்க மாதிரியே அங்கேயும் வந்து மூன் வல்கனோ, போலாரைஸ் இதெல்லாமே இருக்குது. சோலார் சிஸ்டத்தில் இருக்க எல்லா பிளானட்ஸையும் கன்சிடர் பண்ணும்போது இருக்கிறதுலே பெரிய வல்கனோ வந்து மார்ஸில் இருக்க ஒலிம்பஸ் மான்ஸுன்ற ஒரு எரிமலை தான் வந்து இருக்கிறதுலே பெரிய எரிமலைன்னு சொல்கிறாங்க. அதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸை விட 3 பங்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மார்ஸில் இருக்கிற மார்ஸில் உருவாகிற புயல் தான் வந்து சோலார் சிஸ்டத்துலேயே இருக்கிற இது வரைக்கும் வந்திருக்க பெரிய புயலுன்றத கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதோட அதாவது அந்த புயல் மூலயமா வர டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த ஹோல் மார்ஸையுமே வந்து கம்ப்ளீட் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுமா. அதே மாதிரி அந்த புயல் வந்துச்சுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு மாத கணக்கில் கூட வந்து நீடிச்சு இருக்கும்னு சொல்கிறாங்க. மார்ஸில் வந்து 2-3 இருக்குது. ஒன்று வந்து ஃபோபோஸ், இன்னொன்று வந்து டிமோஸ். ரெண்டுமே வந்து சின்னதாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஷேப்பும் வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலராக இருக்கும். சூரிய குடும்பத்திலே இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் மூணும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சொல்கிறாங்க. மார்ஸில் வந்து இது வரைக்கும் நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நடந்துட்டு தான் இருக்கும். மார்ஸ்க்கு ஃபஸ்ட்டு போன ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா மரினர் 4. நாசா வந்து 1964 அதை வந்து சென்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்ஸ் 3, வைக்கிங் 1 & 2, மார்ஸ் பாத் ஃபைண்டர், ரோவர் அந்த மாதிரி நிறையா போயிருக்கு. ஸோ இந்தியாவிலேருந்து பார்த்திங்கன்னா ISRO வந்து லான்ச் பண்ண மார்ஸ் ஆர்பிட்ரி மிஷன் அதாவது மங்கள்யான் வந்து 2014 லான்ச் பண்ணாங்க. மார்ஸை ரீச் பண்ணுறதுல 4th ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து ISRO அதாவது இந்தியாவே வந்து சாரும். இப்போ வந்து மார்ஸ்ன்ற நேம் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிளானட் வந்து ரெட் கலரில் இருக்கிறதுனால அது வந்து பிளட்டை டினோட் பண்ணுது. ஸோ க்ரீக்கில் வந்து ரோமன் காட் ஆஃப் வார் அதை மீன் பண்ணி மார்ஸ்ன்ற நேம் வந்து வச்சாங்க. அரபிக்கில் வந்து அதோட மீனிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர், சைனீஸில் ஃபயர் ஸ்டார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து சான்ஸ்கிரிட் மொழியில் மங்களா அப்படின்ற மாதிரி டேர்மில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்மளோட 12 மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மந்த் வந்து மார்ஸோட ரிலேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து வீக் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே அதை வந்து மார்ஸோட ரிலேட்டட் டேவாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து தெரியும் தமிழில் வந்து மார்ஸ் வந்து செவ்வாய் கிரகம்னு சொல்லுவாங்க. மார்ஸில் இருக்க அட்மாஸ்பியரில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து 96% இருக்குது. ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா 0.13% தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம மார்ஸில் வந்து ஸ்பேஸ் சூட் இல்லாமல் வந்து இருக்க முடியாது. மார்ஸோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 1%ஓட கம்மியாக இருக்கிறதுனால லிக்விட் வாட்டர் வந்து எக்ஸிஸ்ட் இல்லை மார்ஸில். பட் வந்து போலார் ஐஸ் கேப்ஸ் இருக்கிறதா வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏர்த்தோட கம்பேர் பண்ணும்போது வீக்காக தான் இருக்குது. ஏர்த்தில் இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டு அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து மார்ஸில் இல்லை. ஸோ அதனால் சூரியன்லேருந்து வர சோலார் விண்டு வந்து
சோலார் விண்டில் எலக்ட்ரான் புரோட்டான்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால லிக்விட் வாட்டர் வந்து மார்ஸில் இருக்காது. மார்ஸை பற்றி சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் சொல்கிறேன். மார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 40 மிஷன் நடத்தியிருக்காங்க. அந்த 40ல் வந்து பார்த்திங்கன்னா 18 மிஷன்ஸ் மட்டுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இப்போவுமே வந்து நாசாவாக இருக்கட்டும், இல்லை யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, இல்லைனா வந்து எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸும் வந்து இப்போ வரைக்கும் ரிசர்ச் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ எலான் மஸ்க் வந்து 2024 ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை வந்து மார்ஸில் வந்து லான்ச் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. அவங்களோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா US டாலர் படி $10 பில்லியன் வந்து இதுக்காக வந்து அவங்க ஒதுக்கியிருக்காங்க. சன் வந்து ஏர்த்லேருந்து பார்க்குறத விட மார்ஸில் வந்து பாதிதான் வந்து தெரியுமா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சன்செட் வந்து மார்ஸில் வந்து ப்ளூ கலரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கையும் வந்து பிங்கிஷ் ரெட்டில் இருக்குமா. சன்னிலேருந்து மார்ஸ் வந்து 50 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கோல்டாகவே இருக்கும். மார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வார்மஸ்ட் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேட் வாட்டர் கிராட்டர்ன்ற ஒரு இடம் தான் வந்து வார்மஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. இதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா -81 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ டு கன்க்ளூட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து மார்ஸில் வந்து மனுஷன் போய் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து முடியவே முடியாது. ஏன்னா மனிதன் வந்து உயிர் வாழ தேவையான ஆக்சிஜனாக இருக்கட்டும், இல்லை தண்ணியாக இருக்கட்டும், இல்லை காற்றழுத்தமோ, இது எல்லாமே வந்து கம்மியாக இருக்குது, போதுமான அளவை விட கம்மியாக இருக்குது. தண்ணி வந்து லிக்விட் ஃபார்மில் இல்லாமல் ஐஸ் கட்டியாக உறைஞ்ச இதில் இருக்குது. ஆக்சிஜன் வந்து அதோட கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சக்ஸஸ் கிடச்சிச்சின்னா, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வு இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து மார்ஸ்லேயும் போயிட்டு மனிதன் வந்து வாழறதுக்கு தகுதியான ஒரு சூழல் வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வாழ முடியும். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸு இல்லை வேறு ஏதாவது டாபிக் பற்றி விளக்கம் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.